இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். யாஸ் 19ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து யாஸ் 19 நம்மளே ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டோம் போல தினமும் ஒரு வீடியோவும் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் வந்துட்டு இருக்குப்பா இந்த படத்துல இருந்து. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், யாஷ் வந்து ஒரு கிரே ஷேட்ல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. கிரே ஷேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, சந்தர்ப்பத்து சூழ்நிலையில மனுஷங்களோட இயல்பே வந்து கிரே ஷேடு தான் அப்படின்னு இருக்க, அந்த இயல்பில் தான் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மூணு ஹீரோயின் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஃபைனலைஸை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும். கீத்து மோகன்தாஸ் வந்து லொக்கேஷன்லாம் பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் ஜான்வரியில் ரெண்டு மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தை வந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், படம் வந்து 2025 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்கப்பா. டைட்டில் அனௌன்ஸ் பண்ண நாளைக்கு வருது இல்லை, எப்படி இருக்க போகுது இந்த படத்தோட டைட்டில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.